Hello students, welcome once again to this channel. In the video, la, panirandam vagupu ERPL, mudal padam nilai minniyal ulla book back questions la, pathavathu vinava pathi paaka irukrom. Idha namma ippa paakalam. R aramudaiya min kadathu porulal aana melliya kolaga kootin parappil Q minnoota alavulla min thugalgal seeraga paraviyullana. स्फेरिकल शेल शेल कंप्लीट आर क्यू मिन्नूट अलव मिन सीरा परवी अब निलै मिन्नलुत्त वरैपडम அத்தகைய அமைப்புக்கு அமைப்பினால் உருவாகக்கூடிய நிலை மின்னழுத்தத்திற்கான சரியான வரைபடம் எதுன்னு கேக்குறாங்க. இப்ப நான்கு வரைபடங்கள் கொடுத்திருக்காங்க, அத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து A, இது அந்த டயகிராம். அடுத்து B, இது அந்த டயகிராம். அடுத்து C, இந்த மாதிரி டயகிராம் இருக்கு. அடுத்து D. இப்ப இத எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் அந்த கோளக கூட வரையலாம் நம்ம. मिन्नलत्ता सीरा கூடவோ குறையவோ செய்யாது. எது வரைக்கும் அப்படி இருக்கும்னா, இந்த மையத்துல இருந்து இதனுடைய இந்த புறப்பரப்பு, அந்த மேற்பரப்பு இருக்குல, அது வரைக்கும், அதாவது இந்த ஆரம் முழுமைக்கும் இந்த மின்னழுத்தம் வந்து மாறிலியா இருக்கும், மாறாம இருக்கும். அதை தாண்டி அதுக்கு வெளியே மின்னழுத்தம் எப்படி இருக்கும்னா, இந்த ஃபார்முலா படி இத சார்ந்து இருக்கும். அப்ப இந்த மின்னழுத்தத்துக்கு ஃபார்முலா என்னன்னா 1/4 பை எப்சிலான் நாட் Q/R. இங்க 1/4 பை எப்சிலான் நாட்ன்றது மாறிலி, கான்ஸ்டன்ட். இங்க Q ஐ நாம கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிறோம். அப்ப இங்க மின்னழுத்தம் எதை சார்ந்து அமைகிறது அப்படினா, R. Rன்றது தொலைவு. இங்க கேபிடல் Rன்றது ஆரம். இதுக்கு மேல இப்படியே நம்ம இந்த தொலைவு அப்படி குறிப்பிட்டோம்னா அது வந்து ஸ்மால் R. அப்ப தொலைவு வந்து அதிகரிக்க அதிகரிக்க மின்னழுத்தம் என்ன செய்யும்னா, குறைய தான் செய்யும். தொலைவு ஏனா இது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், எதிர்விகித தொடர்புடையது. அப்ப R கூடுனா மின்னழுத்தம் என்ன செய்யணும், குறையணும். அப்ப இந்த R தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்னழுத்தம் குறைகிறது. அப்ப குறைஞ்சிட்டே வரும் மின்னழுத்தம். எப்ப இந்த கோளக கூட்டுக்கு வெளியில, அதாவது இந்த ஆரத்திற்கு வெளியில், ஆரத்திற்கு அப்பால். அத தான் கீழ எழுதி இருக்கு. கோளக கூட்டின் உள்ளே மின்னழுத்தம் மாறிலி, கோளக கூட்டின் வெளியே ஆரம் அதிகரிக்க மின்னழுத்தம் குறைகிறது. அப்படி பார்த்தோம்னா இந்த பி ஆப்ஷன் பி டயகிராம் தான் அதுக்கு பொருத்தமா இருக்கும். எப்படினா, இப்போ y அச்சில மின்னழுத்தத்தை எடுத்துக்கிறோம், x அச்சில தொலைவு ஸ்மால் r எடுத்துக்கிறோம். இது ஆதிப்புள்ளி. இந்த ஆதிப்புள்ளி இருந்து குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் எதை குறிச்சிருக்கோம், அந்த கோளத்தினுடைய ஆரம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுபடி அந்த கோளத்தினுடைய ஆரம் முழுமைக்கும் இந்த மின்னழுத்தம் எப்படி இருக்கும், மாறிலி, மாறாது. அதனால அப்படியே இந்த x அச்சுக்கு இணையா எப்படி வருது இந்த கோடு, வருது எவ்வளவு வரைக்கும், இந்த கேபிடல் R வரைக்கும் வருது. இப்ப கேபிடல் R தாண்டியாச்சு, அதாவது கோளத்துக்கு வெளியே வந்தாச்சு. அப்ப என்னன்னு பார்த்தோம், இந்த தொலைவு ஸ்மால் ஆர் அதிகரிக்க அதிகரிக்க இந்த மின்னழுத்தம் என்ன செய்யும் பார்த்தோம், குறைகிறது. அப்ப குறைஞ்சிட்டே வருது. அப்ப இந்த வரைபடம் தான் இதுக்கு என்னது, பொருத்தமான வரைபடம். சோ விடை என்னது, பி. பினா அந்த பி குறிய வரைபடம். சோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் அடுத்த வினாவுடன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் our channel and click the bell button for more videos. Thank you.